ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சந்திரசேரு தம் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்கிறாங்க, ஏப்பா இவ இப்படி இருக்கிறா, என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறப்பா, அந்த கடையை வேலையை விட்டு நின்னுட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. பின்ன என்னப்பா பண்ணுறது, நீ பண்ணினது அப்படி, நீ நாங்கள் மாதிரி கொஞ்சம் மாதிரி ஸ்டடியாக இருந்திருக்கணும், நீ என்னப்பா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் சண்முகம், விடுடா எல்லாம் சரியாயிரும், நீ இதே நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இப்போ பொன்னி என்னப்பா பண்ண போகிறா, மறுபடியும் வேறு எங்கேயாவது வேலைக்கு தேடி போவா, பயங்கரம் வீராப்பு பண்ணுறாப்பா, ரொம்ப பிடிவாதம் பண்ணுறா, கொஞ்சம் கூட எனக்கு வந்து என்னோட ஒரு ஃபீலிங்க்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த ஃபேன் வாங்கி கொடுத்தது நான் தான் தெரியலை, அது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்கனே கண்டிப்பாக விட்டு எரிஞ்சிருப்பாப்பா, அப்புறம் கொசுக்கடியில் படுப்பா, அப்புறம் இப்போ ஃபேனு இனிமேல் அவள் எப்போ வாங்குறது, இருந்த காசெல்லாம் யாருக்கோ உதவி பண்ணிட்டானா படிப்புக்காக, தன்கிட்ட இல்லைன்னா கூட எப்படி உதவி பண்ணுறா பார்த்தியாப்பா, அவள் எவ்வளோ நல்ல மனசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ பேசுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா, பேசி முடிக்க கரெக்டாக இவங்க பேசுனது எல்லாத்தையுமே பவானி ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்டுட்டு, ஓ இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம வீட்டு ஆளுங்க வேணாம், நம்ம வீட்டு சொத்து வேணாம், சோறு வேணான்னு சொன்னால் சோத்துல கூட தண்ணியை ஊற்றி வச்சா எங்களை சாப்பிட விடாமல் இன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க. பவானி வந்த கையோட அவங்க அம்மாட்ட போய் சிண்டு முடிஞ்சு விடுறாங்க. அம்மா இந்த மாதிரிம்மா, இந்த மாதிரிம்மா, அந்த மாதிரிம்மா, அந்த மாதிரிம்மான்னு சொன்னோன்னு அந்த மாதிரி என்ன பண்ணுது, அப்படி மாரியாத்தா மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வருது, கையில் வேப்பலையே இல்லாமல், என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிழிச்சு கட்டாமல் விடக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. வரட்டு இன்னைக்கு பொண்ணு அப்படின்னு கேள, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏண்டா உன் ஆத்தா இப்படி சாவி கொடுக்காத பொம்மை மாதிரி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கல, எப்பா சாவி கொடுத்த பொம்மைன்னு சொல்லுப்பா, டே உங்கள் அம்மா பார்த்தோன்னே வாயிலாம் குளறுதுடா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இப்படி நீங்கள் கொஞ்சம் கூட அடக்காமல் இருந்துட்டீங்கப்பா, ஆ இப்போ சொல்கிறா, ஆ உன என்ன எல்லாரும் எங்கே பேச விட்டீங்க, மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தீங்க, எங்கள் அம்மா தான் பெருசு, அம்மா தான் உயர்வு, அம்மா பெருசு உயர்வுன்னு நினைக்கல நினைங்க, நான் வேணான்னு சொல்ல, அப்பப்போ அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும்லடா, சரி விடுங்கப்பா நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தேன், கொடுத்தடா இருந்தாலும் இத்தனை நாள் அம்மா பிள்ளையாத்தனை இருந்த, இப்போ இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா, ஆ இருக்க மாட்டேன், இனிமேல் அப்பா பிள்ளையா இருப்பியா, ஆஹா பின்ன பொன்னி பிள்ளையா இருப்பேன், என்னடா சொல்கிற, இல்லைப்பா பொன்னி புருஷனாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன், சரிப்பா நீ எனக்கு பிள்ளையா இல்லாட்டியும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டிக்கு புருஷனாக எனக்கு அதுவே போதும், ஆனால் இங்கே உங்கள் மாத்தா என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படிங்கல, பிரீத்தி வராங்க, பிரீத்தி வந்த கூட அப்படியே அங்காள அலமாரி பரமேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, என்ன என்ன ஆண்டி என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் கத்துற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்களா, பார்த்தியாடா எப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கிறத அப்படின்னு சக்தியை பார்த்து அவங்க அண்ணன் கேட்க, அண்ணன் விடுங்கண்ணே எல்லாம் நாடகம் தான், நமக்கு தெரியுது இந்த பிரீத்தியை போய் நல்லவன்னு அவன் நம்பி அவளுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னா என் பொண்டாட்டி பொன்னி, இந்த நன்றி கிட்டது எப்படி பேசுது பாருங்க அப்படிங்கிறாங்க. வரட்டும் வரட்டும் அவன் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்குவோம், என்ன ஆச்சு அப்படிங்கல பவானி சொல்கிறாங்க, ஏ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. தம்பியை பிடிச்சிட்டு, ஏக்கா ஏன் இப்படி ஆச்சு உனக்கு என்ன அப்படிங்கல, சும்மா இருந்துட்டேன், சுந்தரம் வராங்க, என்னப்பா வணி என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டு ஒரு துரும்போட எனக்கு வேணான்னு சொன்னால, ஆனால் மகாராணியம்மா சொகுசாக தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, அதில் காற்று வாங்கிட்டு இருக்காங்களே, அந்த காற்று வாங்குறது அப்படிங்கல புரிஞ்சு போகுது சக்திக்கு. அவங்க மூணு பேரும் பார்த்துக்கிறாங்க, ஐயோ நம்ம ஃபேன் கொடுத்ததை பற்றி கேட்டுட்டா போல இருக்கு அப்படின்னுட்டு கரெக்டாக பவானி சொல்கிறாங்க, என் தம்பி வாங்கி கொடுத்த ஃபேனில் தான் நல்லா சொகுசாக மகாராணியம்மா தூங்கிட்டு எந்திச்சு வர்றாங்க, இது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேளு, கரெக்டாக பொன்னி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பொன்னி வந்தோன்னே ஏ நில்லுடி அப்படிங்கல கரெக்டாக நிற்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கல, என்னமோ ரொம்ப பேசுனேன், உங்கள் வீட்டுது எதுவுமே எனக்கு வேணாண்டு இப்போ யாரை கேட்டுட்டு ஃபேன் காற்றுல அப்படியே உல்லாசமாக தூங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கல, விடுங்கக்கா எல்லாம் பேச்செல்லாம் ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஏற்றி விடுறாங்க. அப்படி முறைக்கிறாரு சக்தி வந்துட்டு அப்படின்னு பிரீத்தி திரும்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியாமல் பொன்னி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தது, அவங்க வீட்டுக்கு வந்து கிஃப்ட்னு கொடுத்தாரு, அதுக்கு நான் கொடுத்துட்றேன் காசுன்னு கூட சொல்லித்தான் வாங்கியிருக்கேன், நான் ஒன்றும் சும்மா வாங்கலையே, யாருக்கிட்டையும் நான் சும்மா வாங்கிக்கிட்டோ ஓசியில் சோர்த்துட்டு உட்காந்துங்கிற ஆள் நான் இல்லை, அப்படி ஒன்றும் பிறக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே சுந்தரம் முறைக்கிறாரு, நம்மளை தான் அவன் சொல்கிறான்ட்டு, சே சொன்னால் சொல்லிக்காத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனாலும் பவானி சும்மா இருக்கிறது இல்லைங்க, அவங்க ஒன்றும் இல்லாத இந்த மாதிரி கேடுகட்ட புருஷனுக்காக வக்காலத்தை அதிகமாக தான் வாங்குறாங்க. ஏ என்னடி என் புருஷனை பார்த்து உட்காந்துங்கிற சொல்றியா, விடுமா பவானி எல்லாருமே உட்காந்துங்கிறோம், சரி சரி விடு அப்படிங்கல சிவானி வந்துட்டு, அப்பா கல்யாண மண்டபத்துல எல்லாம் மொஃபைன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு தானே சாப்பிட்றோம், நீ வேற இந்த நேரத்தில் இது வரையா அப்படின்னு சொல்லி சுந்தரம் அளக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னடி எங்க வீட்டு ஃபேன் அடியாது, என் தம்பி வாங்கி கொடுத்த ஃபேன் அடின்னு அவங்களுக்கு பொண்ணுக்கு புரிஞ்சு போயிருது, அப்போ சக்தி தான் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா புரிஞ்சிருச்சு, உடனே என்ன பண்றாங்க டக்கு டக்குன்னு வேகமா போறாங்க. ஏய் என்னடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போயிட்டு இருக்க, என்னமோ இவங்க அன்பு பாசமா நடத்திட்டு இருக்காங்க, இவங்க
இவங்களுக்கு நாத்தனான மரியாதை கொடுக்கறதுக்கு. அப்படி போடி கேனக்கு சிரிக்கி அப்படி தான் தோணுது. இங்கே பொண்ணு என்ன பண்ணுறாங்க, மேலே போகிறாங்க, சட்டு புட்டுன்னு உயர பிடுங்குறாங்க, ஃபேனை சுற்றுறாங்க, தூக்கிட்டு வேற வேமா வர்றாங்க கீழே, வந்த கையோட டமால்னு மேலே டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஏ என்னடி இதை பண்ணது இங்கே வைக்கிற, இது உங்கள் விட்டு சொத்துன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் தொம்பி வாங்கி கொடுத்ததுன்னு. அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன், என் சுண்டு விரல் கூட அதில் பட்டிருக்காது, இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்கள் பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டுட்டு கெத்தாக போகிறாங்க பொண்ணு அங்கேருந்து. சக்தி உடனே, பொண்ணி பொண்ணி ஏன் பொண்ணி இதெல்லாம் வேணாங்கிற, இது நான் வாங்கி கொடுத்தது பொண்ணி, இது ஒன்று அவங்க ஒன்றும் வாங்கலையே, அதுவும் நீ திருப்பி காசு கொடுக்க போறியே, அப்புறையே பொண்ணி வாங்கிக்க பொண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. டே ஏன்டா அவதே மதிக்கவே இல்லை, அவள் பின்னாடி போயிட்டு இருக்கே, அக்கா வாய மூடுக்கா, எல்லாம் உன்னால தான் அப்படிங்கல்ல. ஜெயா உடனே, டே ஏன்டா என் பிள்ளைய திட்டிட்டு இருக்க, ஆ உன்னா இந்த தேவையில்லாதக்கு சொம்பு தூக்குறதாங்க அந்த ஜெயாவோட வேலை, உடனே ஏன்டா என் பிள்ளைய தூக்குறியா, இந்த பிள்ளை வந்து நேரம் வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல், அதை கண்டிக்க முடியலை. பார்த்தா சக்தி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க, பொண்ணி எந்திரிட்டு திரும்பி பார்க்குறாங்க, அப்படி பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாங்க. தேவையா இதுக்காக உங்கள் உதவி எதுவும் வேணான்ட்டேன், இப்போ பாருங்கள் எப்படி எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த பேச்சை நிகழ்ச்சி நான் வாங்கணும், அதுக்கு தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் பொண்ணி பொண்ணி புரிஞ்சுக்க பொண்ணி, நான் எல்லாம் உன் அன்பு மேலே உன் மேலே இருக்கிற அன்பால் தான் நான் செய்கிறேன், இது ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிற பொண்ணி அப்படின்னு சக்தி எவ்வளோ கெஞ்சுறாங்க. அப்பா சாமி கையெடுத்து கும்பிட்றாங்க பொண்ணி உடனே, நீங்கள் எந்த உதவி செய்ய வேணாம், உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உபத்திரம் தான் செய்கிறீங்க, எனக்கு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக மேலே கிளம்புறாங்க. ஏன் அக்கா இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு டக்குன்னு பவானியை பிடிச்சி திட்டுறாங்க. என்னடா உன் காசை எதுக்கிட்ட அவத்திங்கணும் அப்படிங்கல, அவள் ஏன் பொண்டாட்டி ஏன் காசை அவத்திங்காமல் மற்ற யாராரோ தின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்க திங்கணுமா அப்படிங்கிறாங்க. சபாஸ்டா சக்தி நீ கரெக்டாக சொன்னடா அப்படிங்கிறாங்க. இப்படி தேவையில்லாம் மூணு பேர் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. அப்புறமா மூணு பேர் என்னடா பவனை இப்படி ஆயிடுச்சு, ஏன்டா நம்ம பேசுனது இந்த கழுதை கேட்டுருச்சோ அப்படிங்கிறாங்க. சே ஏப்பா நீங்கள் கழுதையெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்க, ஏன்டா அக்கா மேலே பாசமோ அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. அண்ணே நீ வேறனே கழுதையெல்லாம் இவங்களை அக்காவோட ஒப்பிட்டு கழுதையை கேவலப்படுத்தாதேனே, அது நன்றியோட பொதி சுமக்கும்னே, ஆனால் இவங்களாம் நன்றி இல்லாதவங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இனிமேல் பார்த்து பேசணும்டா, பக்கம் பார்த்து பேசணும் சும்மாவை சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, அவளுக்கு வேலை ஏதாவது ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ கிட்டக்க போனால் வல்லுன்னு தான் விழுவா, அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் போகாத சக்தி அப்படிங்கிறாங்களா. உடனே அப்பா நீங்கள் என்ன பண்ணி புரிச்ச முன்னாடிக்கெல்லாம் சண்டை இருக்க தான் செய்யும், நம்ம வாட்டுக்கு எட்டி நின்னோம்னா திட்டுவாங்கன்னு நினச்சி நம்ம தள்ளி நிற்கக்கூடாது, அப்புறம் அது பிரிவு தான் ஏற்படும். அவள் திட்டுறதுக்காவது என்னை பற்றி என்கிட்ட பக்கத்தில் பேசுவல்ல, அதுக்காவது நான் மறுபடியும் மறுபடியும் போய் அவகிட்ட வம்புழுப்பேன்ப்பா, அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமா அவள் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு இப்போ ரீங்காரம் பாடுற மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படிங்கல. டே மவனே இப்போ அடுத்தவங்களுக்கு மட்டும் என்னமோ சொன்னேன், அம்மா திட்டினதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு, இப்போ உனக்கு என்னடா அப்படிங்கல. ஆ ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சக்தி. அது சரி அடுத்தவங்களுக்கு வந்தால் ரத்தம் தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறாங்க. அப்பா விடுப்பா விடுப்பா நீ போய் மொதல் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வேகமாக மேலே ஓடுறாரு. நான் போய் என் பொண்டாட்டியை சில் பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் நானும் சில்லாயிட்டு வரேன், இல்லைன்னா கோவமாயி வெளியில் கத்துவா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க பொண்ணியை சமாதானப்படுத்துறதுக்கு சக்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.